வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெசன்ட் மீடியா உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டாக ஆடியோ லான்ச் அப்புறம் மீட் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ தான் முடியுது. ஏன் நான் எங்கேயுமே போகலைங்க, என் வீடு இங்கே தான், குடும்பம் பார்க்கல, அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இங்கே தான் தங்கிட்டு இருப்பாங்க. இன்ன வேலை பார்க்குறது ஹைதராபாத்தில். மாநிலத்தோட கதையும் அதுதாங்க, நம்ம விதவிதமான ஊர்லேருந்து நம்ம பொழப்பை தேடி இன்னொரு ஊருக்கு போய் அங்கே செட்டில் ஆகும். அந்த ஊர் நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணிக்குது, அந்த ஊர் மேலே நமக்கு ஒரு மரியாதை எப்படி வருது, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் நம்மளை எப்படி ஏற்றுப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றது தான் கதை. அதே மாதிரி நான் பிறந்து வந்தது சென்னை, இது என் ஊர், ஆனால் நான் வேலை தேடி போனது ஹைதராபாத். ஸோ திருப்பி என் ஊருக்கு மாநகரமோடு திருப்பி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்யூ சொல்ல வேண்டியது, சும்மா சொல்லுங்க, நிஜமாகவே இண்டஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களில் ஒருத்தர்னா கண்டிப்பாக நான் பிரபு பேர் தான் சொல்லணும். ஜென்யூன்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அவருக்கு எல்லாத்தோட பெரிய தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா லோகேஷன் இந்த கதை ஃபஸ்ட்டு சொல்ல வரும்போது கதையாக தான் சொல்ல வந்தார். ப்ரொடியூசரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர் ஒரு கதை சொல்லணும்னு வந்தார். நான் ஏதோ கதை கேட்குற எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கரமாக கேட்டதுலாம் விடுங்க பிரதர், என்னாலும் சரி வேறு வழியிறங்க, நானே ப்ரொடியூஸ் பண்ணேன்னு வாய் வர விட்டேன். அப்படி தான் தோணுச்சு, நம்ம கையில் காசே இல்லையே, ஏன் வாய் விட்டுட்டு வந்துட்டு வேறு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நான் அப்படி போகிற ஒரு சுச்சுவேஷன் லக்கியாக கரெக்டாக ஒன் மந்த்தில் பிரபு ஃபோன் படிச்சு, பிரதர் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம பண்ணுவோம்னு இருக்கு, நான் நல்லா நல்லா சாமின்னு நினச்சிட்டு உள்ள நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இப்படி ஒரு கதையை சப்போர்ட் பண்ணதுக்கு, அந்த கதைக்கு நான் நியாயம் செய்வேன்னு என்ன நம்புனதுக்கு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்தில் ஒன்று எங்கேயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு டைரக்டர், அவரோடு சேர்ந்து வந்த ஒரு டீம், செல்வகுமார், ஃபிலோ, ஜாவேத், அவங்க அவரோட நம்ம லொக்கேஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கூட அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ எங்கேயுமே கூட ஒரு டைரக்டர் அஸ்டன் டைரக்டர் வேறு செஞ்ச மாதிரியே இருக்காது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு இல்லை ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக சொன்னோன்னா அது பிரபு பிரதரும் தங்க பிரபாகர் பிரதரும் சேர்ந்து இந்த கதையும் எங்களையும் நம்புகிற விஷயம் தான். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றியை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அண்ட் 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தமிழில் ஒரு படம், ஆக்சுவலாக கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தில் வர்றதுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நேற்று நைத்து தான் படத்தை பார்த்தேன். ஒரு நல்ல படம் எடுத்துக்கொன்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு ஒரு ஆசை, கண்டிப்பாக தியேட்டர் போய் படத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா 10 பேருக்கு சொல்லுங்கள், அதோட பெரிய பப்ளிசிட்டி கிடையாது. எங்கள் கோஸ்டாஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஒன் ரெஜினா, அவளோட 3வது படம், 4வது படம் இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே அதை பற்றி என்ன சொல்ல எனக்கு தெரியல. எங்கள் வீட்டில் ஒரு பண்ண மாதிரி நான் இருந்தால் இல்லைன்னா கூட எங்கள் வீட்டில் போய் வெளியே எங்கள் அம்மாட போய் சாப்பிட்ற ஒரு டைப், அந்தளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பையன் மாதிரி தான். ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன், அவள் அதுக்கு மேலே என்ன சொல்லணும் தெரியல. அண்ட் ஸ்ரீ, போனவாட்டி கூட பேசிக்கிட்ட சொன்னாங்க, வெரி இன்ஸ்பைரிங் பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வாட்டி நம்ம நினச்சிட்ருப்போம் சினிமானாலே கஷ்டம் அதிகம்னு சொல்லுவோம். ஸோ ஆளுக்காள் நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம சினிமாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ கஷ்டப்பட்டோம்னு. நானே ரொம்ப நினச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்ட போல இருக்கேன். பட் ஸ்ரீயோட பேசுகிற ஒரு ஒரு டைமும் அவரோட பேஷனும் அவர் சினிமா மேலே வச்சுக்கிற ஒரு நம்பிக்கையும் கேட்கும்போது நமக்கே தோணும், என்னடா நம்ம ஒன்றுமே பண்ணலையே, இன்னும் நிறையா இருக்குன்ற ஒரு யோசனை தோணும். ஸோ ஹேவ் இமேஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சார்லி சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அவரோடையும் நடிக்க கிடச்ச ஒரு வாய்ப்பு நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஆன் த ஹோல் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ரெசன்ட் மீடியா நண்பர்கள், ப்ளீஸ் ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோம் நம்புகிறோம், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.